Hi friends, welcome and welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற உணவு நம்ம பாரம்பரியமான ஒரு உணவு உலந்தங்களி. இந்த களி சாப்பிடுறதுனால கர்ப்பப்பை பிரச்சனை உள்ள பெண்களுக்கு இது ஒரு நல்ல உணவுன்னு கூட சொல்லலாம். வாங்க இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னக்கூட்டி இந்த மாவு தயாரிக்கிறதுக்கு ஒரு கப் முழு உளுந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் பச்சரிசி, அதாவது நீங்க வந்து ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துட்டீங்கன்னா அரை கிலோ முழு உளுந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிஷினில் கொடுத்து நல்ல மையாக திரித்து எடுத்துக்கோங்க. பட்டு போலன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு திரித்து எடுத்துக்கோங்க. மாவு இப்போ தயாராகிட்டு, மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி இதுக்கு வந்து ரெண்டு கப் எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு 200 ml, அதாவது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு சுக்கு, 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் நெய், கடைசி நம்மளுக்கு களியை உருண்டையாக்குறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய், அகலமான பாத்திரம், ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. கருப்பட்டியை அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மூங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவு உங்களுக்கு தெரியலனா கருப்பட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அடிக்கடி இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் சுக்கும் 4 ஏலக்காய் வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டுருங்க. போட்டு கருப்பட்டி ஃபுல்லும் கரைஞ்சக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து அதிகமான தூசி இருக்கும். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் சுக்கோட எசன்ஸ்லாம் இதில் இறங்கியிருக்கும். அதை லேசாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் இதை ஊற்றிட்டு, உங்களுக்கு இது தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு வந்து கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கோங்க. இப்படி நல்ல கெட்டியான பதத்தை வந்ததுக்கு பிறகு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. களி வெந்துட்டான்னு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா தண்ணியில் கையை முக்கிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். களியோட தண்ணி வந்து நம்ம கையில் ஒட்டாது. இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருந்ததுன்னா களி நல்லா வெந்துட்டு. இப்படி லைட்டாக அந்த பாத்திரத்தில் எண்ணெயை லேசாக ஊற்றிக்கோங்க. அப்புறம் கையில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடாக இருக்கும் போதே உருட்டி வச்சுருங்க. அப்படின்னா தான் எண்ணெயோட ஸ்மெல்லும் அதில் ஊட்டும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஹாப்பி ஹோம், ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப்.